எல்லோருக்கும் வணக்கம். தேனும் தினிமாவும் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, சீஸ் ஸ்டஃப்டு புடலங்காய் ஃப்ரை. இதுக்கு என்ன தேவைன்னா, ஒரு புடலங்காய் வந்து கட் பண்ணி உள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் பெப்பர் வேணும். 3 ஆனியன் பெரிய வெங்காயத்தை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1 கொத்து கருவேப்பிலை, சீஸ் வந்து 2 பீஸ் வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், உப்பு தேவையான அளவு, எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நல்லா கலந்தாச்சு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி. இப்போ வந்து ஒரு பேனில் ஆயில் வந்து ஒரு 5 டீஸ்பூன் வந்து ஊற்றி ஆஃப் குக் ஆகிற அளவுக்கு குக் பண்ணிக்கிறோம். எல்லா பக்கமும் குக் ஆகுற மாதிரி லைட்டாக பக்கம் தீ தீ விட்டுக்கணும். ஒரு பக்கம் தோல் நல்லா சுருங்கி இருக்கு, இன்னொரு பக்கத்தை திருப்பி விட்டுக்கலாம். இந்த அளவு குக் ஆனால் போதும், அடுத்து நம்ம ஸ்டஃப் பண்ணிட்டு குக் பண்ணும்போது பேலன்ஸ் குக் ஆகிடும். இந்த அளவுக்கு ஆஃப் குக் பண்ணிட்டு அதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் வச்சுருக்கோம். இப்போ வந்து பிளேட்டில் எடுத்து வச்சாச்சு. அடுத்து ஸ்டஃபிங்க்கு தேவையானது வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம ஒரு கடாயை வச்சு அதில் 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டு எண்ணெய் கொதிச்சிருச்சு. இப்போ கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். 1 ½ டீஸ்பூன் போட்டால் போதும் கடுகு, அதிகமாக போட தேவையில்ல. கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம், எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம்.
நல்லா ப்ரௌனிஷ் ஆயிடுச்சு. இப்போ லைட்டாக பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம், ஒரு ஸ்பூன் அளவு. ரொம்ப டீப்பாக ஃப்ரை பண்ணணும் அவசியம் இல்லை, லைட்டாக ஃப்ரை பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு, கொஞ்சம் நேரம் ஆறட்டும், அப்புறமா ஸ்டஃபிங் பண்ணுவோம். இப்போ வெங்காயம் நல்லா ஓரளவு ஆறிடுச்சு, அடுத்து ஸ்டஃபிங்க்கு தேவையானதை ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவோம். சீஸ் ரெண்டு எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். இந்த அளவு பண்ணால் போதும். இப்போ எப்படி ஸ்டஃப் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். நம்ம செஞ்சு வச்சுருக்க ஆனியன்ஸ் எடுத்து இதுக்குள்ளே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டு கொஞ்சம் சீஸ் போட்டுடணும். மறுபடியும் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆனியன்ஸ் போட்டு ஃபில் பண்ணிடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் ஸ்டஃப் பண்ணிக்கலாம். அப்போ ஸ்டஃப் பண்ணி முடித்தாச்சு, அதை வந்து லைட்டாக குக் பண்ணுறதுக்காக இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கோம். இப்போ வந்து ஸ்டஃபிங்கை வந்து லைட்டாக வந்து ரோஸ்ட் பண்ண போகிறோம், அப்போ தான் அதில் இருக்க சீஸ் வந்து மெல்ட் ஆகும். ஸ்லோவாக வச்சுக்கோங்க, இல்லைன்னா சீக்கிரமாக கறிக்கணும். லைட்டாக திருப்பி திருப்பி விடுங்க. ஓகே, நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அப்படின்னு பார்ப்போம். இப்போ நம்மளோட டிஷ் வந்து ரெடி ஆயிடுச்சு, சீஸ் ஸ்டஃப்டு புடலங்காய் ஃப்ரை. இதை வந்து நம்ம அப்படியே சாப்பிட்லாம், இல்லை சாஸ் கெச்சப் இந்த மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா அதில் தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.